அப்போ பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டே இருங்கது உங்கள் பிரகிருஷி ஹோமிகா சேனல். என்னதான் டேஸ்ட்டாக சமைச்சாலும் டெய்லி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுறது பயங்கர பெரிய கடுப்புங்க. இதே ஜாயின்ட் ஃபேமிலினே தெரியாது, ஒரு நாள் ஒருத்தவங்க மாமியார் அக்கா நாத்தனார் மாற்றி மாதிரி சமைப்பாங்க, ஆனால் தனி குடும்பத்தில் கண்டிப்பாக தெரியவங்க நம்மளே சமைக்கணுமா நம்மளே சாப்பிடுமான்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ ஹஸ்பண்ட்மார்களோ இல்லை அண்ணாமார்களோ இல்லை அப்பாமார்களோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹலோ பயப்படாதீங்க, கிச்சனுக்குள்ளே போயெல்லாம் சமைக்க சொல்ல போகிறதுல ஜஸ்ட் ஒரு கப் காஃபியாவது அம்மாக்கோ இல்லை அக்காக்கோ இல்லை வந்து ஒய்ஃப்க்கோ கண்டிப்பாக போட்டு கொடுங்க, கண்டிப்பாக ரிலாக்ஸாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க, நீங்களும் பெஸ்ட் ஹோம் மேக்கர்ன்ற பேரும் வாங்கலாம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தாங்க. இந்த காலத்து பசங்க எங்கங்க காய்கறினாலே ஓடுறாங்க, காய்கறி எப்படி தான் அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இது என்னென்னா பிரியாணி கம் ஃப்ரைட் ரைஸ், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும், இது காய்கறியும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஓகேங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், 2-லேருந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்புறம் புதினா கொஞ்சமாக கைஃபுல்லாக எடுத்துக்கோங்க, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா பட்டாணி கொஞ்சமாக கோஸ் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறதாங்க மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில், கடாய் நல்லா சூடாகட்டும், நல்லா சூடானோன்னே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் நல்லா காயட்டும், எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகுங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் எண்ணெயில் வடிக்கட்டும், கருவேப்பிலையும் வதங்கினோடனே பொரிஞ்ச மாதிரியாக எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமா 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கீறி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, நான் இப்போ 10 பல்லு பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினோடனே ஒரு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கட்டும் வெங்காயம், 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு ஒரு காயை ஆட் பண்ண வேண்டியதாங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நான் 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஃபஸ்ட்டு நான் போடுறேன். பீன்ஸ் போட்டோடனே கேரட், ஒரு கேரட்டை கட் பண்ணதையும் போட்டாச்சு, அப்புறமா ஒரு கொடை மிளகாய் அதையும் போட்டாச்சு, எல்லா காயும் போட்டு ஒன்றா வதக்கிக்கோங்க. அப்புறமா கை ஃபுல்லாக பட்டாணிங்க, ஒரு கை ஃபுல்லாக போட்டுக்கோங்க பட்டாணி, பட்டாணி போட்டு நல்லா வதங்கினோடனே கோஸ், கோஸ் ஒரு 150 கிராம் போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புதினா இலை, புதினா இலையை எதுக்காக போடுறோன்னா இந்த பிரியாணி டேஸ்ட் வரத்துக்கு தான், நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கட்டும், வதங்கினோடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டாச்சு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணால் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் மாதிரியும் இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, எல்லாம் போட்டு 2 பெரட்டி மூடி வச்சுடுங்க, காய் நல்லா வேகட்டும். அதே சமயம் தட்டில் சாதத்தை ஆற வைங்க உதிரியாக இருக்கிறதுக்காக. நான் ஒரு 200 கிராம் ரைஸ் எடுத்து ஆற வச்சுருக்கேன், காய் நல்லா வதங்கிடுச்சுங்க, இப்போ சாப்பாடு போட்டு கிளற வேண்டிதாங்க. ஆறின சாதத்தை எடுத்து இதில் போட்டு கிளற வேண்டிதான். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கேரட் பொரியல் தனியாக சாப்பிட்டா சாப்பிட மாட்டாங்க, பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, கோஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி எல்லா காய்கறியும் இது மாதிரி சாப்பாட்டில் கலந்து கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு பிடிச்சதே அம்மா செஞ்சு தராங்களேன்ற திருப்தி அவங்களுக்கும் இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்களேன்ற திருப்தி நம்மளுக்கும் இருக்குங்க. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக எம்மின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்களும் டேஸ்டியாக எம்மியாக சமைக்கலாம், பெஸ்ட் ஹோம் மேக்கராக ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதய முருக சுவையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.